வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜனவரி 30 மிஸ்டர் வேலு சாருக்கு இன்றைக்கி பிறந்த நாள். சாரோட பிறந்த நாள் சார்பாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம பீடற்றவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறோம். நம்ம ஃபஸ்ட்டு இப்போ கோவில் முன்னால் கொடுத்துட்டு அப்புறம் ஒவ்வொருத்தவங்களுக்காக நம்ம கொடுக்க போகிறோம். இப்போ இங்கே எல்லாமே சாதுக்கள் கிட்டத்தட்ட 20-30 வருஷமாக இந்த கோவில் முன்னால் தான் தங்கியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். கோவில் அடப்புனாலும் பக்தர்கள் வந்து வெளியிலேருந்து சாமி கும்பிட்டுட்டு போகிறாங்க. மிஸ்டர் வேலு சாரை விஷ் பண்ணுறது அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலா மேம், அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. இவங்க எல்லாமே சாதுக்கள் கோவில் முன்னால் இருக்கிறாங்க. வேலு ஐயா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றிங்க சாமி, நன்றிங்க. நன்றி 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 சாமி, நன்றி சாமி. யாரு வராங்களோ நீங்க வந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. சிரிப்பு பாருங்க அம்மாவுக்கு. அப்புறம் உங்களுக்கு எல்லாம் சாப்பாடு கொடுக்கணும் இல்ல, அதனாலதான். இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மிஸ்டர் வேலு சார் மலேசியில இருந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் வேலு சார், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். வேலு சார் 50வது பிறந்தனால மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்கள விஷ் பண்ணுறது அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலாம் மேம், அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். இன்னைக்கு வேலு சார் பிறந்தனால சார்பாக இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறோம். உங்களால் தான் சார் இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடிஞ்சு. இந்த கோவில் முன்னாலே பார்த்தீங்கன்னா நிறைய சாதுக்கள் இருக்கிறாங்க, 400 பேர்கிட்ட இருக்கிறாங்க கோவில் முன்னால் மட்டும். நம்ம இப்போ காலையில் டிஃபன் கொடுத்துட்ருக்கோம். இது கூடுதுறை சங்கமேஸ்வர் கோவில் முன்னால் இருக்கும். இவங்க எல்லாமே இந்த கோவில் முன்னால் தர்மம் எடுக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம் உங்களுக்கெல்லாம். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும் குடும்பத்தோடு. இவங்களே இந்த கோவில் முன்னால் இந்த குழந்தைய வச்சுட்டு இவங்க எல்லாருமே தர்மம் எடுக்கிறாங்க. ரொம்ப பாவம், குழந்தைங்கள வச்சுட்டு தர்மம் எடுக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் வேலு சார். சார் நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்கணும். ஜனவரி 30 மிஸ்டர் வேலு சார் மலேசியாவில் பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம கோவிலில் கொடுத்துட்டு இந்த பாலத்துக்கு அடியில் வந்துட்டோம். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். சாரை விஷ் பண்ணுறது அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலா மேம், அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணுறாங்க. இது நிறைய ஃபேமிலிஸ் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட பாலத்துக்கு அடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 600 பேருக்கு மேலேயே இருக்கிறாங்க. நம்ம ஒரு பகுதியில் மட்டும்தான் நம்ம சாப்பாடு கொடுக்க முடியும். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா 200 பேருக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுக்குறாங்க. இந்த காலையில் 200 பேர், மத்தியானம் 200 பேர், நைட்டு 200 பேருக்கு கொடுக்குறோம். இந்த கடவுள் எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் உங்களுக்கு கொடுக்கணும் சார். இத்தனை பேர் வயிறு நிறையுது உங்களால் தான். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம துப்புரவு பணியாளர் அம்மாக்கள் இவங்கெல்லாம் சுத்தம் பண்ணுறதுனால தான் நம்ம சுத்தமாக இருக்க முடியுது. உண்மையிலே பாவம் இவங்கெல்லாம். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக இருக்கணும். மிஸ்டர் வேலு சார் இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க பாருங்கள். அந்த குழந்தைங்கள்லாம் இவங்களோட லைஃப் இவங்களோட லைஃப் ஸ்டைல் இதுதான்.
ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் வேலு சார். நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். 50வது பிறந்தநாள் மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. மிஸ்டர் வேலு சார் பிறந்தநாள் சார்பாக காலையில் இப்போ டிஃபன் கொடுத்துட்ருக்கோம். ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக கொடுக்குறாங்க சாப்பாடு. இத்தனை பேர் பசியை போக்கியிருக்கீங்க, ரொம்ப நன்றி உங்களோட குடும்பத்துக்கும் உங்களுக்கும். நம்ம செருப்பெல்லாம் தைக்கிறான்னா. ஹாப்பி பர்த்டே வேலு சார், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். வேலு சாரை விஷ் பண்ணுறது உங்களோட மிஸ்ஸஸ் கலா மேம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட். மலேசியாவில் தன்னோட 50வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ காலையில் நம்ம டிஃபன் கொடுத்துட்ருக்கோம், மதியானம் லஞ்ச் கொடுக்குறாங்க, நைட்டு டின்னருமே கொடுக்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி கொடுக்குறாங்க சாப்பாடு. இத்தனை பேரோட வயிறு நிரப்புறாங்க, கிட்டத்தட்ட 600 பேருக்கு மேலே சாப்பாடு கொடுக்குறாங்க. எங்கள் ஆட்டோவில் இருக்கவங்க கொடுத்துருவோம், அவரெல்லாம் நடக்க முடியாதான், எங்கள் பாவம் அவங்க. ஹாப்பி பர்த்டே வேலு சார், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உங்களுக்கு எல்லா பிளெஸ்ஸிங்ஸும் கொடுக்கணும். ஜனவரி 30 வேலு சாருக்கு பிறந்த நாள். ஜனவரி 30 மிஸ்டர் வேலு சார் மலேசியாவில் அவரோட பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிறந்தநாள் சார்பாக இப்போ ஒரு நாள் ஃபுல்லாக இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறோம். இந்த இடம்லாம் வந்து நரிக்குறவர்கள் அவங்களோட இடம், இது இங்கே தான் தங்கியிருக்காங்க. நன்றிங்க, நன்றிங்க சார். நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். வேலு சார் விஷ் பண்ணுறது அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலா மேம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இவங்களாம் விஷ் பண்ணுறாங்க. இப்போ மதியானம் நம்ம லஞ்ச் கொடுக்குறோம். ஜனவரி 30 மிஸ்டர் வேலு சார் மலேசியாவில் 50வது பிறந்தநாளை கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களோட பிறந்தநாள் சார்பாக தான் நம்ம இப்போ மதியானம் இப்போ லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே சாப்பாடு கொடுக்குறாங்க. மிஸ்டர் வேலு சாரை விஷ் பண்ணுறது அவங்களோட ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலா மேம், அப்புறம் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு கொடுத்ததுக்கு. உங்களால் தான் இன்றைக்கி திருப்தியாக சாப்பிட்றாங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். இப்போ மத்தியானம் நம்ம இப்போ லஞ்ச் கொடுத்துருக்கோம், காலையில் டிஃபன் கொடுத்தாச்சு. மிஸ்டர் வேலு சார் இன்றைக்கி வந்து ஒரு நாள் ஃபுல்லாகவே ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க. தன்னோட 50வது பிறந்தநாளை மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்பவுமே ஹாப்பியாக இருக்கணும். நம்ம இப்போ கோவில் முன்னால் மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம், காலையில் டிஃபன் கொடுத்தாச்சு. சார் நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், குடும்பத்தோட கடவுள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுக்கணும். உங்கள் குழந்தைங்களை வச்சு இந்த கோவில் முன்னால் தர்மம் எடுக்கிறாங்க. உங்களே பாவம் அந்த குட்டீஸ்லாம். நன்றிங்க, நன்றிங்க. டாடா டாடா டாடா, பாய் 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 பாய். இவங்க எல்லாமே பஸ் ஸ்டாப்பில் தான் தங்கியிருக்கிறாங்க. வீடு எதுவும் இல்லை, ஏதோ ஒரு சூழ்நிலைகளாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க எல்லாமே வயசானவங்க தான். பெட்ஷீட் கூட இல்லை, சும்மா தான் படுத்து தூங்குறாங்க. சார் கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். ஜனவரி 30 வேலு சார் பிறந்தநாள் சார்பாக இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வீடற்ற ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுப்போம். இப்போ மத்தியானம் லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். உண்மையிலேயே இவங்கள்லாம் பாவம், இதே இடத்துல தான் அந்த பஸ் ஸ்டாண்ட்குள்ளே தங்கியிருக்கிறாங்க. ஹாப்பி பர்த்டே சார், கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இவங்க எல்லாமே வயசானவங்க தான், ஒவ்வொரு சூழ்நிலையிலாக வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும், கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். உங்களால் தான் இத்தனை பேர் சாப்பிட்றாங்க. காலையில் டிஃபன் கொடுத்துட்டோம், இப்போ மதியானம் இப்போ லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். பழத்துக்கு அடியில் வந்துட்டோம், இப்போ மதியானம் லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். மிஸ்டர் வேலு சார் ஹாப்பி பர்த்டே, கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும்.
அந்த பாலத்துக்கடியில் இருக்க பாதி குழந்தைங்க கூடுதுற சங்கமேஸ்வர் கோயிலில் தர்மம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பாவம், அந்த குழந்தைங்களாம் தர்மம் எடுக்கிறாங்க, கஷ்டமாக இருக்கும் அதை பார்க்கும்போது. மெயினாக அங்கே வர்றது இந்த குட்டீஸ்க்காக தான். அவ்வளோ குழந்தைங்க இருக்கிறாங்க, 115 குழந்தைங்க இங்கே இருக்கிறாங்க. கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் சார். அவங்க நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும். இந்த பாட்டியோட பொண்ணு படுத்த படுக்கையாக இருக்கிறாங்களாம். இப்போ மத்தியானம் நம்ம லஞ்ச் கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக மலேசியாவில் வந்து வேலு சார் கொடுத்துட்ருக்காங்க. 50வது பிறந்தநாள் மலேசியாவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும். அவங்கள விஷ் பண்ணுறது அவங்க ஒய்ஃப் மிஸ்ஸஸ் கலாம் மேம், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இங்கேயும் நிறைய குடும்பங்கள் தங்கியிருக்கிறாங்க குழந்தைய வச்சுட்டு. பாவம், இவங்களோட லைஃபெல்லாம் ரொம்ப கஷ்டம். இந்த பாலத்துக்கடியில் மட்டும் பார்த்தீங்கன்னா 600 பேருக்கு மேலே இருக்கிறாங்க. குழந்தைங்க மட்டுமே 115 குழந்தைங்க இருக்கிறாங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார், கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும். இந்த குழந்தைங்களுக்கு சாக்லேட் ஈகன் கொடுத்துட்ருக்கான். நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க, 110 குழந்தைங்க இருக்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் கோவில் முன்னால் அங்கே தர்மம் எடுக்க போயிட்டாங்க. ஹாப்பி பர்த்டே சார், நீங்கள் எப்பவுமே சந்தோஷமாக இருக்கணும். இந்த பாட்டி பாவம் தனியாக பாலத்துக்கடியில் இருக்கிறாங்க. பாட்டி பாவண்டி பட்டு கடவுள் உங்களுக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுக்கணும் சார். வேலு சார் மலேசியாவில் 50வது பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்காங்க.